இரண்டு நாள் பயணமாக பங்களாதேஷ் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடியை 14 கூட்டணி கட்சித் தலைவர்கள் சந்தித்து பேசினர். தொடர்ந்து பங்களாதேஷ் எதிர்க்கட்சித் தலைவர்களும் பிரதமரை சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து பிரதமர் விவாதித்ததாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பின்னர் பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் ஏ கே அப்துல் மோமனும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். தொடர்ந்து பங்களாதேஷ் டிஜிட்டல் கண்காட்சியை பிரதமரும் பங்களாதேஷ் பிரதமரும் தொடங்கி வைத்தனர். பங்களாதேஷ் நாட்டின் இளம் சாதனையாளர்களை பிரதமர் சந்தித்து கலந்துரையாடினார். பிரதமர் நரேந்திர மோடி தமது பங்களாதேஷ் பயணத்தின் இரண்டாம் நாளான இன்று ஈஸ்வரிபூர் கிராமத்தில் உள்ள ஜெயேஸ்வரேஸ்வரி காளி கோயில் மற்றும் ஒக்ராண்டி கோயில்களில் வழிபாடு செய்கிறார். மேலும் கோபால்கஞ்ச் மாவட்டத்தின் துங்கிபாராவில் உள்ள ஷேக் முகமது ரஹ்மானின் நினைவிடத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடி சென்று அஞ்சலி செலுத்துகிறார். இந்த பயணத்தை தொடர்ந்து பிரதமர் ஷேக் ஹசீனாவை சந்திக்கும் பிரதமர் மோடி அவருடன் இருதரப்பு பேச்சுகள் நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. பிரதமர் தமது பயணத்தின் நினைவாக பங்களாதேஷ் குடியரசுத் தலைவர் அப்துல் ஹமீதை சந்தித்து பேசவுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் 30 தொகுதிகளுக்கும் அஸ்ஸாம் மாநிலத்தில் 47 தொகுதிகளுக்கும் முதற்கட்ட தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்க மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவை தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரியில் வரும் 6 தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. அஸ்ஸாமில் 3 கட்டங்களாகவும் மேற்கு வங்கத்தில் 8 கட்டங்களாகவும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் 47 தொகுதிகளுக்கும் மேற்கு வங்கத்தில் 30 தொகுதிகளுக்கும் முதல் கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் புருலியா, ஜார்கிராம், பாங்குரா, கிழக்கு மற்றும் மேற்கு மிட்னாபூர் மாவட்டங்களில் முதல்கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலுக்காக 10,288 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 36 லட்சம் பெண் வாக்காளர்கள் உட்பட 73,80,000 வாக்காளர்கள் இன்றைய தேர்தலில் வாக்களிக்க உள்ளனர். இந்த தொகுதிகளில் 21 பெண்கள் உட்பட 191 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். இதேபோல் அஸ்ஸாம் மாநிலத்தில் 12 மாவட்டங்களில் அடங்கிய 47 தொகுதிகளில் இன்று நடைபெறும் முதல்கட்ட தேர்தலில் சுமார் 81 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். 11,537 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. முதல்கட்ட தேர்தலில் 23 பெண்கள் உட்பட 264 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அஸ்ஸாம் முதலமைச்சர் சர்பானந்த் சோனேவால், சட்டப்பேரவைத் தலைவர் ஹீதேந்திர கோஸ்வாமி, மாநில காங்கிரஸ் தலைவர் ரிபுன் போரா மற்றும் அமைச்சர்கள் சிலரின் எதிர்காலம் இன்றைய தேர்தலில் முடிவு செய்யப்படும். தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விரிவான முறையில் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. முதல்கட்ட தேர்தலை முன்னிட்டு இரு மாநிலங்களிலும் தீவிர பாதுகாப்பு பணியில் மாநில காவல்துறையினருடன் மத்திய துணை ராணுவ படையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களுடன் வாக்காளர்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் விவிபேட் கருவிகளும் வைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் வாக்காளர்கள் வாக்களித்தது குறித்த தகவலை தெரிந்து கொள்ள முடியும். கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாக அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அதிகபட்சமாக 1,000 வாக்காளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்துள்ளது. கொரோனா தொற்று உள்ளவர்கள், 80 வயதுக்கு மேற்பட்ட முதியோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் தபால் மூலம் வாக்களிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.